கர்நாடகாவில் பதினைந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பிஜேபி பனிரண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது கர்நாடகாவில் குமாரசாமி அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதினேழு எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தனர் அவர்கள் மீது அப்போதைய சட்டப்பேரவைத் தலைவர் பதவி பறிப்பு நடவடிக்கை எடுத்தார் இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பதவி பறிப்பு செல்லும் என்று தீர்ப்பளித்தது எனவே மொத்தமுள்ள பதினேழு இடங்களில் இரண்டு தொகுதிகளில் ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருப்பதால் அவை நீங்கலாக எஞ்சிய பதினைந்து தொகுதிகளுக்கு கடந்த ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது இதில் பதிவான வாக்குகள் இன்று காலை எண்ணப்பட்டு முடிவுகள் நண்பகலில் வெளியிடப்பட்டன அதன்படி மொத்தமுள்ள பதினைந்து தொகுதிகளில் பிஜேபி காக்வாட் சிக்பலாப்பூர் கே பேட்டா எல்லப்பூர் கோகாக் ஹரிகூர் விஜயநகர் ராணிபென்னூர் யஷ்வந்த்பூர் மகாலட்சுமி லேஅவுட் அதானி கே புரம் ஆகிய பனிரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி ஹன்சூர் சிவாஜி நகர் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது அசகோட்டே பகுதியில் சுயேட்சை சரத் பஷே கவுடா வெற்றி பெற்றுள்ளார் கர்நாடகாவில் மொத்தமுள்ள இருநூற்று இருபத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளில் இரண்டு தொகுதிகள் காலியாக உள்ளன ஏற்கனவே இங்கு பிஜேபிக்கு நூற்று ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் தற்போது பனிரண்டு தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெற்றதால் அதன் பலம் நூற்று பதினெட்டாக ஆக உயர்ந்துள்ளது இதனால் மாநில சட்டப்பேரவையில் பிஜேபிக்கு பெரும்பான்மை பலம் கிடைத்துள்ளது தேர்தல் வெற்றியை பிஜேபியினா் கொண்டாடி வருகின்றனா் முதலமைச்சர் எடியூரப்பா இந்த வெற்றியை தொண்டர்களுக்கு காணிக்கையாக்குவதாக கூறியுள்ளார் இதனிடையே இடைத்தேர்தலில் காங்கிரஸ் பெரிய வெற்றியை பெறாததற்கு தார்மீக பொறுப்பேற்று காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் பதவியை முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா இன்று ராஜினாமா செய்துள்ளார் அதேபோல் கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து தினேஷ் குண்டுராவ் ராஜினாமா செய்துள்ளார் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்துள்ளதாகவும் ராஜினாமா கடிதத்தை கட்சியின் தலைவர் சோனியா காந்திக்கும் பொதுச்செயலாளர் வேணுகோபாலுக்கும் அனுப்பி வைத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார்